அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐந்தாம் வகுப்பு இலக்கணம் இலக்கண பகுதியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினை பால் எண் இடம் காலம் தினை திணை அப்படிங்கும்பொழுது ஒழுக்கம் தினை அப்படின்னா என்னென்னு சொன்னேன் ஒழுக்கம் இந்த திணை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று உயர் தினை இன்னொன்று அக்ரிணை இப்போ உயர்தினை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா உயர்தினை அப்படிங்கும் பொழுது ஒழுக்கம் உடைய உயிர்களை குறிக்கக்கூடியது உயர்தினை ஒழுக்கம் உடைய அப்படிங்கும்போது யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கடவுள் தேவர் இவங்க மட்டுந்தான் வருவாங்க அப்போ இந்த ஒழுக்கமுடைய உயிரினங்கள் வந்து உயர் தினையில வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் மக்கள் சொல்லலாம் இல்லாட்டி ராமம் சீதா பெற்றோர்கள் இந்த மாதிரி ஆசிரியர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினை நம்ம நம்மளை மட்டும் புரியக்கூடியது சரிங்களா இப்போ நமக்கு மட்டுந்தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இல்லையா அந்த மாதிரி ஒழுக்கமுடன் வாழக்கூடிய உயிரினங்கள் தான் உயர்ந்த தனையில் வரும் அதுக்கடுத்து அக்ரிணை அக்ரிணை அப்படிங்கும்போது ஒழுக்கம் அல்லாத அக்ரிணை வந்து அல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லுவோம் ஒழுக்கம் அல்லாத உயிரினங்களை இப்போ ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ட ரூல்ஸ் இருக்கா எதுவுமே கிடையாது இல்லையா அவங்க இப்போ ஆடு மாடெல்லாம் எதுனாலும் எப்போனாலும் செய்யக்கூடிய ஒரு உயிரினங்கள் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடியது அக்ரிணையில் வரும் ஆடுகள் மேய்ந்தன ஆடு ஓடியது பசு வந்தது இந்த மாதிரி நாய் குறைத்தது இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே அக்ரிணை பொருளில் வரும் சரிங்களா இப்போ திணை அப்படின்னா ஒழுக்கம் அந்த திணை ரெண்டு வகையா பிரிக்கிறோம் உயர் உயர்திணை இன்னொன்னு அக்ரிணை அடுத்து பால் பால் அப்படிங்கறது பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பிரிக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து ஐந்து வகையா நம்ம பிரிக்கிறோம் இப்போ நம்ம திணை ரெண்டு வகையா பிரித்தோம் இல்லையா அந்த மாதிரி பால் வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறோம் ஒன்று ஆண் ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு சொல்லி பால் ஐந்து வகையாக நம்ம பிரிக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் பலர் இந்த மூணும் உயர்தினை பொருளில் வரும் இந்த மூணு எதில் வரும்னா உயர்திணை பொருளில் வரும் ஒன்றன் பாலும் பழவின் பாலும் அக்ரிணை பொருளில் வரும் சரிங்களா இப்போ சொல்கிறது புரிஞ்சுதுங்களா ஏன் அப்படின்னா உயர் தினை அப்படிங்கும்போது இப்போ ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூணு பேர் வருவாங்க இப்போது ஆண் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆண் பால் அப்படிங்கிறது ஒரு ஆணை மட்டும் குறிக்கக்கூடியது இப்போ ராமு பாடம் படித்தான் இந்த இடத்துல ஆண் இல்லையா அந்த ஆணை மட்டும் குறிக்கக்கூடியது ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறது ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கக்கூடியது சீதா கோலம் போட்டால் அப்போது சீத்தாங்கிற ஒரே ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கக்கூடியது பெண்பால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பலர்பால் அப்படிங்கிறது யாருன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் பன்மை பொருளை வரக்கூடியது இப்போ வந்து பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்றனர் மக்கள் கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு சென்றனர் இந்த மாதிரி ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரையுமே குறிக்கும் அதே மாதிரி பன்மை பொருளில் வரும் சரிங்களா இப்போ ஆண்கிறது ஒரே ஒரு ஆணை குறிக்கும் பெண்கிறது ஒரே ஒரு பெண்ணை குறிக்கும் ஆனால் பலர்ப்பல்கிறது பல ஆண் பெண் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பன்மை பொருளை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த மூணுமே வந்து நம்மளோட மனிதர்களை பற்றி குறிக்கக்கூடியது மனிதர்கள் கடவுள் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த உயர்தினை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிணை அப்படிங்கும்பொழுது அக்ரிணையில் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றன் பாலும் இந்த ஒன்றன் பாலும் பலவின் பாலும் வரும் இந்த ஒன்றன் பால் அப்படிங்கும்போது என்ன வரும்னா அக்ரிணை ஒருமை இப்போ நாய் குறைத்தது அப்படிங்கும்போது ஒரே ஒரு நாய் தான் குறைத்தது அப்போ ஒரே ஒரு அக்ரிணை பொருள வரக்கூடியது ஒன்றன் பால் இதுவே பழவின் பால் அப்படின்னு சொல்லும் பொழுது பண்மை வரக்கூடிய அக்ரிணை அக்ரிணை பன்மையில் வரக்கூடிய சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் மேய்தன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் மாடுகள் அப்படிங்கும்போது நிறைய மாடுகள் மேய்து அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா அது அகிரிணையில் தான் வரும் பண்மை அப்போ அகிரணை பன்மை வரக்கூடியது பலவின் பால் இந்த ஒன்றன் பால்ங்கிறது ஒருமை அகிரினை ஒருமை பலவின் பால்ங்கிறது அகிரினை பன்மை புரிஞ்சிதுங்களா பாருங்கள் அதுக்கான உதாரணம் பார்க்கலாம் ஆண் பால் அப்படிங்கிறது கண்ணன் குமரன் பெண்பால் அப்படிங்கிறது மாலா சீதா ஒருத்தவங்க ஒருத்தவங்க தான் பலர்பால் அப்படிங்கும்போது மாணவர்கள் இப்போ ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து பழவ பழவீனில் பண்மையில் வரக்கூடியது இதுவே ஒன்றன் பால் அப்படிங்கிறது ஒரே ஒரு மாடு இப்போ மாடு மேய்ந்தது மாடு ஓடியது அந்த மாதிரி எதாவது சொல்லும்போது ஒரே ஒரு மாட்டை குறிக்கக்கூடியது ஒன்றன் பால் இதே பழவீன் பால் அப்படிங்கும்பொழுது குதிரைகள் ஓடின நிறைய குதிரைகள் ஓடியிருக்கு இப்போ இது ஒருமை இது பன்மை அப்படின்னு வரக்கூடியது சரிங்களா அதுக்கடுத்து எண் எண் அப்படிங்கும் பொழுது அது எதில் வரும்னா எண்ணிக்கை அப்படின்னு வரும் எண் அப்படிங்கிறது எண்ணிக்கை எண்ணிக்கை அப்படின்னா என்ன நம்ம நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி எண்கிறது எண்ணிக்கை இந்த எண் வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று ஒருமை இன்னொன்று பன்மை இப்போ ஒருமை அப்படிங்கிறது ஒரே ஒரு மட்டும் குறிக்கக்கூடியது அது உயிர் அது உயர்தனையாக இருக்கலாம் இல்லை அக்ரணையாக இருக்கலாம் இப்போ குமரன் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு பையன் இல்லையா அப்போ கும்மரன் மரம்ங்கிறது ஒரே ஒரு மரம் இது அக்ரணை இருந்தாலும் வரும் இந்த எண் அப்படிங்கும்போது ஒருமை பன்மையில் உயர்தனே அகிரணை ரெண்டுமே வரக்கூடியது அப்போது கும்மரன் அப்படி ஒரே ஒரு மட்டும் சொல்லக்கூடியது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்ட ம உயிரினங்களையோ இல்லை பொருட்களையோ குறிக்கக்கூடியது பன்மை இப்போ வீரர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா வீரர்கள்லாம் நிறைய வீரர்கள் இப்போ விளையாடுவாங்கள்ல மைதானத்தில் அப்போது வீரர்கள் அப்போ அவங்க நிறைய பேர் அப்போ அது பண்மையில் வரும் மேசைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடமில் நிறைய மேசைகள் இருக்கும் அப்போ நிறைய இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கக்கூடியது மேசைகள் அப்போது அது பன்மையில் வரும் புரிஞ்சுதுங்களா ஒருமை அப்படிங்கிறது ஒரே ஒரு உயிரையோ பொருளையோ குறிக்கக்கூடியது பண்மை அப்படின்னு சொல்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்கக்கூடியது ஆகும் சரிங்களா அதுக்கடுத்து இடம் இடம் அப்படிங்கிறது மூன்று வகைப்படும் நம்மளுடைய இடத்தை குறிக்கக்கூடியது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை இப்போ தன்மை அப்படிங்கிறது என்னென்னா நான் நம்மளை பற்றி சொல்லக்கூடியது நான் நான் கோவிலுக்கு சென்றேன் நாம் ஊருக்கு சென்றோம் இந்த மாதிரி தன்னை பற்றி குறிக்கக்கூடியது தன்மையில் வரும் அதுக்கப்புறம் இதை நம்ம நான் நாம் அப்படின்னு இருந்தால் அது நம்ம தன்மை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து முன்னிலை அப்படிங்கும் பொழுது நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க இல்லையா அவங்கள பற்றி சொல்லக்கூடியது நீ ஊருக்கு சென்றாயா நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்களா அப்படின்னு நீ நீங்கள் வரும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி சொல்லும்பொழுது அதை முன்னிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் படற்கை அப்படிங்கிறது நமக்கும் முன்னாடி இருக்கவங்களுக்கும் இல்லாமல் மூன்றாவதாக ஒருத்தங்கள பற்றி சொல்கிறோம் இல்லையா அவன் நேற்று வந்தான் அவள் நேற்று சென்றாள் இந்த மாதிரி நமக்கு சம்பந்தம் இல்லாத மூன்றாவது ஒருத்தங்களை பத்தி சொல்லும்பொழுது அவன் அவள் அவர்கள் அப்படின்னு வர கூடியது படற்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா தன்மை முன்னிலை படர்க்கை சரிங்களா அதுக்கடுத்து காலம் காலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் ஒன்று இறந்த காலம் ரெண்டு நிகழ்காலம் மூணு எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிறது நடந்து முடிந்ததை குறிக்கக்கூடியது நேற்று மழை பெய்தது நேற்று மழை பெஞ்சிருச்சது முடிஞ்சு போச்சு இல்லையா அப்போது அது இறந்த காலம் நிகழ்காலம் அப்படிங்கிறது மழை பெய்கின்றது அப்படிங்கும் போது இப்போ பெஞ்சிட்ருக்கு அப்போது நிகழ்காலம் இதுவே எதிர்காலம் அப்படிங்கும்போது நாளை மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலம் நடக்க போவதை குறிக்கக்கூடியது இறந்த காலங்கிறது நடந்து முடிந்தது நிகழ்காலங்கிறது நடந்து கொண்டிருப்பது எதிர்காலங்கிறது நடக்க போவது இதை குறிக்கக்கூடியது தான் காலம் சரிங்களா அடுத்து நம்ம புத்தகம் பயிற்சியில் இலக்கண புத்தக பயிற்சியில் பார்த்திங்கன்னா பக்கையின் இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பின்வரும் வாக்கியங்களில் பெயர் சொல்லுக்கு பால் எண் இடம் எழுதுக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன் பார் மாணவன் படித்தான் இதில் ப மாணவன் கிரகம் பெயர் சொல் மாணவன் ஒரு உயிரினத்தை ஒரு என்ன சொல்கிறது உயிர்தினையை குறிக்கக்கூடியது இல்லையா மாணவன் அப்படிங்கிறது உயர்தினை அதே மாதிரி ஒரே ஒரு மாணவன் மாணவன் அப்படிங்கும்போது அவன் ஆண்பாலை குறிக்கக்கூடியது ஒருத்தன்தான் அப்படிங்கிறதுனால அது ஒருமை மாணவன் படித்தான் அப்படின்னு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தங்களை பற்றி சொல்கிறதுனால அது படற்க இடத்துல வரும் அதுக்கடுத்து ஆடுகள் வந்தன ஆடுகள் வந்தன அப்படிங்கும் பொழுது ஆடுகள் அப்படிங்கிறது பெயர் சொல்ல வரும் ஆடுகள் அப்படிங்கிறது அக்ரிணை இல்லையா அது அக்ரிணை பொருளில் வரும் ஆடுகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்டது அப்போ பழவின் பால் பழவின் பாலில் வரும்போது அது ஒன்றுக்கும் மேற்பட்டதுனாவே அது பன்மை பொருளில் வரும் அதுவும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல ஆடு மே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம இதில் வரும் படற்கை பொருளில் வரும் அதுக்கடுத்து குழந்தை சிரித்தது அப்படின்னு சொல்கிறோம் இதில் குழந்தை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா பெயர் சொல்ல வரும் இந்த குழந்தை அப்படிங்கிறதும் உயர்தினை தான் இல்லையா ஆனால் இது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது கிடையாது குழந்தை அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் அப்போ நம்ம இந்த இடத்துல பால் குறிக்கணுங்கிற அவசியம் இல்லை குழந்தை அப்படிங்கிறது பொது பெயர் அதே மாதிரி ஒரே ஒரு குழந்தை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் ஒருமை அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் குழந்தை சிரித்தது அப்படிங்கிறது படற்கை பொருளில் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே இலக்கண பிள்ளையோடு தான் இருக்குது என்னென்ன காரணம்னா குழந்தை சிரித்தது அப்படிங்கும்போது அது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது குழந்தை சிரித்தது குழந்தை அழுதது அப்படின்னு சொல்லி நம்ம அகிரணை பொருளில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் திணை வழு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து என்னென்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம பேச்சு வழக்கில் நிகழக்கூடிய ஒன்று அது நீங்கள் உயர் வகுப்பில் போகும்போது நீங்கள் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுப்பீங்க வழு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சிக்குவீங்க சரிங்களா அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் சூரியன் உதித்தது சூரியன் அப்படிங்கிறது பெயர் சொல்ல வரும் ஒரே அது வந்து பார்த்திங்கன்னா அக்ரி நிலை வரும் ஒரே ஒன்று அப்படிங்கிறதுனா அது ஒன்றன் பாலில் குறிக்கிறோம் ஒன் ஒன்றன் பால்னாவே அது ஒருமையில் தான் வரும் சூரியன் உதித்ததுங்கிறது பழற்கை இடத்துல வரக்கூடியது அதுக்கடுத்து மலர்கள் மலர்ந்தன மலர்கள் மலர்ந்தன அப்படின்னா மலர்கள்ங்கிறது பெயர்ச்சொல் மலர்கள்னாலும் அது அக்ரி வரும் மலர்கள்ங்கிறது நிறைய இருக்குது இல்லையா நிறைய இருக்க அக்ரிணையினாவே பலவின் பால் நிறைய இருந்தால் அது வன்மை அப்போ அதுவும் படற்கை இடத்துல வரக்கூடியது அதுக்கடுத்து முயல் முயல் அப்படிங்கிறது முயல் துள்ளி ஓடியது அப்படின்னு சொல்கிறோம் முயலுங்கிறது பயிற்சொல் அது வந்து அக்ரி வரும் ஒரே ஒரு முயலுங்கிறதுனால அது ஒன்றன் பால் அப்புறம் ஒருமை இதுவும் படற்கை இடத்துல வரக்கூடியது அதுக்கடுத்து மீன் நீந்தியது மீன்கிறது பெயர் சொல் மீன்கிறதும் அக்ரிநிலை வரும் ஒரே ஒரு மீன்கிறதுனால ஒன்றன் பால் ஒருமை சரிங்களா எப்போவுமே ஒன்றன் பால்னா அது ஒருமை தான் வரும் இதுவும் படக்கை இடத்துல வரும் அதுக்கடுத்து அவர்கள் சண்டையிட்டனர் அவர்கள் அப்படிங்கிறவங்க பெயர் வருவாங்க அவர்கள்னால் யார் நம்ம மனுஷங்களை சொல்லக்கூடியது அப்போ அது உயர்தினை அவர்கள்னால் நிறைய பேர் இருக்கக்கூடியது அப்போ அது பலர்பால் அது மட்டும் இல்லாமல் பலர்பால்ங்கிறப்போ பண்மை நிறைய பேர் அங்கே சண்டையை போட்டுட்ருக்காங்க அப்போது அது பண்மையில் வரும் படற்கை இடத்தில் வரக்கூடியது சரிங்களா இப்போ இது புரிஞ்சுதுங்களா இப்போது நான் கொடுத்த இந்த திணை பால் எண் இடம் அதுக்கான வைத்தன வகைப்படம் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு முறை எழுதுங்க உங்களோட அஃப்ரோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த பயிற்சி புக்கில் அதுக்கான விடைகளை எடுத்து எழுதுங்க சரிங்களா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி